வெல்கம் டு புராண மூலிகை சேனல். இன்னைக்கு நாம கொஜிகேர் ஷோப்போட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஜிகேர் அதை ஒரு சோப்போட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஜிக் ஆசிட், குளுட்டத்தையன், ஆர்பிட்டின் அண்ட் விட்டமின் சி அண்ட் இ. இது வந்து தனியாக வாங்கினா 90 ரூபா, பட் அமேசானில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ண வாங்கினா அது பார்த்தீங்க அப்படின்னா 6 சோப் வந்து உங்களுக்கு 389 ரூபா, ஒரு சோப்போட ரேட் 64 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சோப் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பேபி சோப் மாதிரியே இருக்கும். அதனோட ஸ்மெல்லும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். கொஜி கேர் ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தான் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சீக்கிரம் கரையறதில்ல. இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சூரிய வெளிச்சத்தில் நம்மளுக்கு ஸ்கின்ல ஏட் பண்ணுற சன் டான் வந்து ரிமூவ் பண்ணுது. ஸ்கின் லைட்டனிங்க்கு வந்து லேட் ஆகும். இது 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்கின் அந்த சூரிய வெளிச்சத்தில் ஏற்பட்ட அந்த ஸ்கின் சன் டேன் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கு. மேலும் ஃபேஸில் இருந்த பிம்பிள் இதெல்லாமே வந்து சரி பண்ணியிருக்கு. ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் ரொம்பவுமே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை சோப் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தேய்ச்சோன்னே தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்பவுமே ட்ரை ஆயிரும். இது வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் போட்ட உடனே சோப் போட்டு கழுவின உடனே கழுவிடுங்க. சீக்கிரம் போட்டு தேய்ச்சிட்டு சீக்கிரமாக கழுவிடுங்க. இல்லை அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்க சான்ஸ் இருக்குது. மேலும் இந்த சோப்பு யாரெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா சளி தொல்லை இருக்கிறவங்க, மேலும் அந்த ஆஸ்துமா மூச்சு வர்றதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த சோப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து அந்த கொஜிகேர் குளுட்டத்தையனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து உள்ளே போகும்போது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு இது அதனால் வந்துட்டு இந்த சோப் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது கெமிக்கல் தானே, அதனால் யூஸ் பண்ண வேணாம். இது வந்து சீக்கிரமாக கலர் ஆகணும், ஸ்கின் இருக்கிற சன் டேனெல்லாம் ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆயுர்வேத சைடே நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸ்கின் வேறு ஏதாவது ஸ்கின் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ரேஷஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சோப் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த தோல் ஒரு சிலருக்கு தோல் வெடித்து வெடித்து உரியும், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது ஏற்கனவே வந்து ஆயிலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை ஆகும். அதனால் இதை வந்து அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேணாம். இதில் வந்து ஆன்டி ஏஜிங், மாய்ஸ்சரைசிங் ஸ்கின், சன்ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கு. இதில் ஆன்டி ஏஜிங் ஓகே, ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக காட்டுது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுது. மேலும் கொஞ்சம் பளபளப்பு கிடைக்குது. சன்ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோப் போட்டுட்டு வெயிலில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆன மாதிரி, டல்லான மாதிரி ஆயிரும். அதனால் வேற ஏதாவது சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுறது பெட்ரு. இந்த சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனில் 15 இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரு. இதில் கொஜிக் ஆசிட் சோப் இருக்குது. மேலும் இதில் வந்து கொஜிக் ஆசிட், குளுட்டத்தையன், ஆர்பிட்டின் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கின்னுக்கு லைட்டன் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்டு தான் இது எல்லாமே. விட்டமின் சி அண்ட் இ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதனால் இந்த சோப்பை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல ரொம்ப நேரம் விட வேணாம். யூஸ் பண்ணும்போது போட்ட உடனேயே கழுவிடுங்க, இல்லை அப்படின்னா ட்ரை ஸ்கின் ஆயிரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கொஜிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கொஜிக் ஆசிட் அண்ட் குளுட்டத்தைன் ரெண்டுமே. ஆர்பிட்டின் அண்டு விட்டமின் சி அண்ட் இ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டின் வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது. இந்த வெயில் டைமில் ஸ்கின் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆர்பிட்டின் யூஸ் ஆகுது. விட்டமின் சி அண்ட் இ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து தரக்கூடியது. விட்டமின் சி வந்து கலர் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. கொஜிகேர் நல்ல சோப் தான். இது வந்து டெர்மட்டாலஜிஸ்டே உங்களுக்கு வந்து பரிந்துரை, அதாவது ஸ்கின் டாக்டர்ஸே வந்து இதை பரிந்துரை செய்கிறாங்க. ஆக்னி பிம்பிள் பசங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். பசங்களும் யூஸ் பண்ணலாம், பசங்க பொண்ணுங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 13 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, மூச்சு பிரச்சனை வரும். இதனோட ஸ்மெல் வந்துட்டு ஃபுல்லாக கொஜிக் ஆசிட், குளுட்டத்தைன் இருக்கிறதுனால அதனோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், மூச்சு விட முடியாது. இந்த சளி தொல்லை ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த சோப் வந்து பெட்டர் தான், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா
ஸ்கின் கலர் கொடுக்கும். அதாவது சூரிய வெளிச்சத்தினால ஏற்பட்ட அந்த பிளாக்னஸ் மட்டும்தான் போகுமே தவிர ஸ்கின்னை வந்து ரொம்ப கலர் ஆகும், நல்ல ஒயிட் ஆகணும், ரொம்ப பிளாக்காக இருந்துட்டு ஒயிட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு வெளியில் எடுத்து காட்டும், க்ளோவாக காட்டும், அவ்வளோதான். மற்றபடி அந்த ரொம்ப பிளாக்காக இருந்துட்டு நான் வெள்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அது முடியாது. நம்ம பிளாக்காக இருந்தாலும் அந்த ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் க்ளோவாக காட்டும், ஒரிஜினல் நம்மளோட ஸ்கின் எதுவோ அதை காட்டும். டெட் ஸ்கின் எல்லாம் இல்லாமல் அந்த டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு காட்டும். இது பெட்டர் சோப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு வந்து ஒரு 3 அல்லது 4 ஸ்டார் கொடுக்கலாம், அதுக்கு அதிகமாக கொடுக்க முடியாது. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு இன்னொரு உங்களுக்கு அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க. 1 டே 2 டேஸ் கையில மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு அலர்ஜி வருதா, ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்ல ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படின்னா சப்போஸ் இது உங்களுக்கு ஒத்து வராமல் போச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கையில் இல்லைன்னா காலில் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. எதுவுமே ஒரு சிலர் ஸ்கின்னுக்கு ஒத்து வரும், ஒரு சிலரோட ஸ்கின்னுக்கு ஒத்து வராது. நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும், டீ ஸ்கின்னாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒத்து வரும், ஒரு சிலருக்கு ஒத்து வராது. ஸோ பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஃபாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஆயுர்வேத சைடே நீங்கள் போய்க்கிறது பெட்டர். இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஆயுர்வேத சைடு போகிறக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள், எது பெட்டரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.